everyone, welcome to our channel X Cooking. இன்னைக்கு நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் மில்க் ஸ்வீட் செய்யலாம். இதுக்கு ஒரு சூடான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் மில்க் பவுடர் இதையும் சேர்த்துக்கோங்க. அரை கப் பவுடர் பண்ண சுகர், கால் கப் பால், இது நார்மலா வாங்குற பாக்கெட் பால் தான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆகுற வரைக்கும் இப்போ இது கூட 2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கட்டியான பிறகு இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கிறதுக்கு தான். இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதில் நான் சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். இது வந்து ஆப்ஷனலாக, உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்வர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சாக்லேட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ஆப்பிள் மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஆப்பிள் ஷேப்ல இருக்கும். ஒரு சூடான பாத்திரத்துல 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் சீனிக்கு 1/4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. சீனி தண்ணியில கரைஞ்சு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா சேர்க்காம ஒவ்வொரு ஸ்பூனா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சூடா இருக்கனால கட்டி பிடிச்சிடலாம். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன். பாருங்க, ஐயோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஒட்டாம இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா இது நல்லா ஒட்டாம வந்துடும். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ரெண்டா டிவைட் பண்றேன். ஆப்பிள் மில்க் ஸ்வீட்டுங்கிறதுனால நம்மளுக்கு கலர் தேவை. ஸோ நான் இதை ரெண்டா டிவைட் பண்றேன். ஒரு இதுக்கு கலர் கொடுத்துட்டு இன்னொரு இதுக்கு கலர் கொடுக்காம வைக்க. இதுக்கு நான் வந்து பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்க்கிறேன். இப்போ நம்ம ஆப்பிள் ஷேப்ல ஆக்கிடலாம். இதுக்கு உள்ளுக்குள்ள ஒயிட் கலர்ல ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பிங்க் கலரை நம்ம இந்த மாதிரி வச்சு அந்த ஒயிட் கலர் பால் உள்ளுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா உருட்டிடலாம். இது சூடா இருக்கும் போதே பண்ணிருங்க. ஆறிட்டுனா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு நடுவுல லேசா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிராம்பு வச்சிடலாம். அது ஆப்பிள்ல இருக்க காம்பு மாதிரி இருக்கும். இது கூட ஒரு பிஸ்தா ஹாஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாக்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். பாருங்க, நம்மளோட ஆப்பிள் ரெடி ஆயிட்டு. Thank you for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.